ஹலோ எவ்ரிவான். ஸோ லாஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன பார்த்தோன்னா, எக்ஸசைஸ் 2.2 வந்து பாதி கொஷின் பார்த்தாச்சு. கரெக்டாக 13 கொஷின் பார்த்துருவோம். ஸோ இன்றைக்கி வந்து ரிமைனிங் கொஷின்ஸ் சால்வ் பண்ணலாம், சரியா? இன்றைக்கி நேற்று மாதிரி கொஞ்சம் லென்த்தியாக இருக்காது, முடிஞ்ச வரைக்கும் சின்னதாக 40 மினிட்ஸ்க்குள்ளே ஃபுல்லாக மெசலேனியஸும் நம்ம கவர் பண்ணுற மாதிரி படிப்போம், சரியா? 14 கொஷின் பார்ப்போம். 14 கொஷின் என்ன, சைன் ஆஃப் சைன் இன்வர்ஸ் 1/5 ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 1. சைன் இன்வர்ஸ் 1/5 ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 1, சரியா? நோ, உங்களுக்கு ட்ரிக்னோமெட்ரிக் ஐடென்டிட்டியில் சைன் இன்வர்ஸ் எக்ஸ் காஸ் இன்வர்ஸ் எக்ஸ் ஃபார்முலா சொன்னேன், கரெக்டாக ஈக்குவல் டு பை பை டூன்னு போட்டுக்கலாம், சரியா? இதை நல்லா கவனித்தோம்னா சைன் எந்த வேல்யூ போட்டால் நமக்கு 1 வரும், சரியா? நான் என்ன கேட்குறேன்னா, சைன் எக்ஸ் ஈக்குவல் டு 1னு எப்போ வரும்? சைன் எக்ஸ் ஈக்குவல் டு 1 எப்போ வரும்னா, பை பை 2 போட்டோம்னா 1னு வரும், கரெக்டாக? ஸோ அப்போ என்ன அர்த்தம், திஸ் திங் ப்ளஸ் திஸ் திங் வில் டெஃபினெட்லி பி ஈக்குவல் டு 1, ஐ மீன் பை பை 2, கரெக்டாக? ஸோ இது ஒரு டைரக்ட் ட்ரிக்னோமெட்ரிக் அப்ளிகேஷன் தான், ஐடென்டிட்டியோட அப்ளிகேஷன். என்ன சொல்கிறாங்க, சைன் இன்வர்ஸ் தீட்டா ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் தீட்டா ஈக்குவல் டு பை பை 2னு தெரியும். அப்படி இது பை பை 2வா ஆனால் மட்டும்தான் இந்த இடத்துல 1 வரும், சைன் பை பை 2 ஈக்குவல் டு 1, சரியா? அப்போ பேசிக்கலி பை அப்சர்வேஷன் இந்த இடத்துல தீட்டா ஈக்குவல் டு 1/5னா, அப்போ ஆப்வியஸ்லி எக்ஸ் வந்து என்னவாக இருக்கணும், ஆப்வியஸ்லி எக்ஸ் ஷுட் பி ஈக்குவல் டு 1/5, சரியா? இது உங்களோட ஸ்டேட்மெண்ட்டில் கொஞ்சம் நல்லா இங்கிலீஷ் அப்படியே பவுட்ரு கியூட்ருலாம் அடித்து இங்கிலீஷ் எல்லாம் போட்டு நீங்கள் வந்து கிளியராக இதை வந்து 1/5னு ப்ரூவ் பண்ணணும், சரியா? ஏன்னா இதை சொல்கிறதுக்கு ஒரு லைன் கூட ஆகலை எனக்கு, கரெக்டாக? பட் இதை ஒரு 3 மார்க் க்வெஷனில் கேட்டாங்கன்னா, யூ நீட் டு நோ ஹவு டு ரைட் த க்வெஷன், கரெக்டாக? ஸோ இது ஓகே, நான் நெக்ஸ்ட் அடுத்த க்வெஷ்சன் போவோம். இது புரிஞ்சல, கிளியர் தானே? நத்திங் இஸ் தேர் இன் திஸ், ஓகே? நெக்ஸ்ட் க்வெஷ்சன், ஓகே. நெக்ஸ்ட் க்வெஷ்சன் கொஞ்சம் நல்ல க்வெஷ்சன் இது ஆக்சுவலாக, சரியா? சி என்ன சொல்லிட்டாங்கன்னா, டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1/ எக்ஸ் மைனஸ் 2 ப்ளஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1/ எக்ஸ் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு பை பை 4னு சொல்லிட்டாங்க. ஃபைண்ட் எக்ஸ்ன்னு கேட்டாச்சு, சரியா? இது ஆப்வியஸாக என்ன ஃபார்மில் இருக்குது, டேன் எக்ஸ் ப்ளஸ் டேன் ஒய் ஃபார்மில் இருக்குது, கரெக்டாக? அப்போ டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் டிவைடு 1 - எக்ஸ் ஒய் போட போகிறோம், சரியா? அது பிரச்சனை கிடையாது. இந்த இடத்துல வந்து என்ன பிரச்சனை, இங்கே பை பை 4னு கொடுத்துட்டாங்க, சரியா? நிறைய பேரால் இதை வந்து மாற்றணுன்ற ஐடியாவே வராது, சரியா? ஏன்னா உங்களுக்கு எக்ஸை கண்டுபிடிக்கணும், இதை நம்ம வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் டேனாக மாற்றினா தானே கேன்சல் பண்ண முடியும். ஏன்னா இந்த பக்கம் இன்வர்ஸ் இருக்கும், இந்த பக்கம் வந்து ஒரு வேல்யூ இருக்குது. ஸோ என்ன பண்ணணும்னா, சிம்பிள், அதுதான் லாஜிக். பை பை 4 எப்போ, அதாவது டேன் டீட்டா ஈக்குவல் டு பை பை 4 எப்போ வரும், ஆப்வியஸ்லி டேன் டீட்டா ஈக்குவல் டு மாற்றி சொல்லிட்டேன் பார், இங்கே ஆங்கிள் கொடுத்துருக்காங்கல்ல, டேன் டீட்டா ஈக்குவல் டு 1னு எப்போ வரும், ஃபைவ் பை 4ல, கரெக்டாக? ஸோ இதை வந்து நம்ம ஆங்கிளாக கன்வெர்ட் பண்ணணும், சரியா? டேன் இன்வர்ஸ் ஆஃப் 1 இஸ் ஃபைவ் பை 4, கரெக்டாக? அப்போ அதனால் இதை வந்து டேன் இன்வர்ஸ் 1 எடுத்துருக்கேன், சரியா? இது ஒன்று தான் இங்கே ட்ரிக், சரியா? இது வந்து ஒன் ஆஃப் அ கைண்ட் க்வெஸ்சன், ஓகே? ஸோ இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா, யூ நீட் டு கன்வெர்ட் டு இன் டேர்ம்ஸ் ஆஃப் டேன், ஏன்னா இந்த பக்கமும் டேன் இருக்குது, இந்த பக்கம் டேன் இருக்கு, ஆப்வியஸாக என்ன ஆகும், கட் ஆகிடும் ஃபைனலாக, ஓகே? ஸோ சிம்பிள் லாஜிக் தான், வேறு ஒன்றும் இல்லை. உங்களோட ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டை இந்த க்வெஸ்சன் வந்து கண்டுபிடிக்கும், சரியா? நவ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் 1x ப்ளஸ் ஒய் 1 - எக்ஸ் ஒய் அதான் நான் பண்ணியிருக்கேன், சரியா? இங்கே எக்ஸ் என்னது, இது ஒய்ன்றது இது, ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன், சரியா? அப்போ இதை சால்வ் பண்ணோன்னா எல்சிஎம் எடுக்கிறேன், எல்சிஎம் எடுத்தால் என்னாகும், எக்ஸ் மைனஸ் 1, லெட் மீ ஜூம் திஸ் அவுட் இன்கேஸ் நாட் விசிபிள்னா, எக்ஸ் மைனஸ் 1 இன்டூ எக்ஸ் மைனஸ் 2, ஐ மீன் எக்ஸ் ப்ளஸ் 2 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 இன்டூ எக்ஸ் மைனஸ் 2 ஹோல் டிவைடட் பை திஸ் ஃபுல் திங், எக்ஸ் மைனஸ் 2 இன்டூ எக்ஸ் ப்ளஸ் 2, கரெக்டாக? ஹோல் டிவைடட் பை கீழேயும் எல்சிஎம் எடுத்திருக்கேன், எக்ஸ் மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 மைனஸ் எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2, சரியா? ஒருவேளை நான் வந்து எல்சிஎம் எடுக்கிறதெல்லாம் அவசரத்தில் போகிறனால மேபி தப்பாக போடலாம், ஏதாவது தப்பு இருந்துச்சுனாக்கா நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க, ஓகே? ஸோ கான்செப்ட் கரெக்டாக இருக்கும், அது பிரச்சனை இருக்காது, சரியா? நாவ் இந்த பாயிண்டர் ஏன் தான் போகுதோ, ஓகே? ஸோ எல்சிஎம் நீங்கள் பார்த்துக்கோங்க, அதை கரெக்ட் பண்ணிட்டோம்னா, ஐ மீன் கரெக்டாக தான் இருக்கும் மோஸ்ட்டாக, செக் பண்ணிக்கோங்க இருந்தாலும், ஓகே? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 2, கரெக்டாக? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x, ஓகே, நினச்ச மாதிரி, டூ எக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் 2
Yes, correct. Yes, correct, correct. X square plus x minus 2 plus x square minus x minus 2. Correct da solve panirka. Okay. Divided by x square minus 4 minus x square plus 1. Sariya equal to 1. Okay. இப்போ இதை சால்வ் பண்ணணும். இன்னும் கொஞ்சம் என்ன சால்வ் பண்ணலாம் அதை இன்னும் நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா 2x²-4 - 3. ஸோ இதை க்ராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். க்ராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 2x²-4 = -3. நான் எதுக்கு டிக்டேட் பண்ணுறேன்னா மேபி யூடியூப்பில் கிளியராக இல்லாமல் இருக்கலாம். ஸோ அதனால தான் நான் டிக்டேட் பண்ணுறேன். ஐ வில் ஜஸ்ட் ஸ்கிப் இட். ஓகே. ஸோ கொஞ்சம் பேஷண்ட்டாக கவனிங்க. 2x²=1. சரியா, இது இந்த பக்கம் போய் 1 ஆச்சு. ஸோ x²=1/2. ஸோ ஆன்சர் வில் பி ±1/√2. சரியா, ஒரு வாட்டிக்கு டெக்ஸ்ட் புக்கை செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த கொஸ்டனுக்கு நான் ஆன்சர் டெக்ஸ்ட் புக்கில் என்ன வருதுன்னு பார்க்கல. சரியா, அடுத்து கரெக்டாக தான் இருக்கும், மோஸ்ட்டாக தப்பாக இருக்காது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் 2π/3. சரியா, இதோட வேல்யூ கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ நார்மல் பசங்களாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க, சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் எக்ஸ் இருக்குது, தூக்கி போடு 2π/3 ஆன்சர், அவ்வளோதான் முடிஞ்சு, அவ்வளோதான் தப்பு, டோட்டலாக அவுட். சரியா, என்ன பிரச்சனை இங்கே? சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் எக்ஸ், சைன் இன்வர்ஸோட ரேஞ்ச் என்ன சொல்லியிருக்கேன், இட் ஷுட் பி இன் த ரேஞ்ச் ஆஃப் -π/2 to π/2. கரெக்டா, பட் 2π/3ங்கிறது இஸ் இட் இன் த ரேஞ்ச், இந்த ரேஞ்சில் இருக்கா 2π/3? -π/2 to π/2 டெஃபினெட்லி நாட். கரெக்டா, இல்லை அதோட கொஞ்சம் பெருசாக இருக்குது. கரெக்டா, சரி, கிராஃபிக்லாம் நான் இங்கே போட்டு காமிச்சிருக்கேன். -π/3 and π/3 இங்கே இருக்குது, ஐ மீன் இங்கே 2 வரும். சரியா, மாற்றிக்கோ. ஸோ என்ன ஆகுது, 2π/3ன்றது கொஞ்சம் இதோட பெருசு. ஸோ வாட் ஷுட் பி யுவர் மோட்டிவ்? நம்ம மோட்டிவ் என்ன, இதை நம்ம கொண்டு வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே போடணும். சரியா, அதுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்ளை பண்ணுறோம். கரெக்டாக, ஸோ என்ன பண்ணால் இது வந்து இதுக்குள்ளே வரும், சைன் பாசிட்டிவாக இருக்கணும்னா இந்த இடத்துலையும் இந்த இடத்துலையும் இருக்கணும். கரெக்டாக, ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே வரணும். சரியா, அப்போ ஆப்வியஸ்லி நம்ம என்ன யூஸ் பண்ணோம், பை யூஸ் பண்ணும். ஸோ பையில் தீட்டாவை மைனஸ் பண்ணால் இந்த ரேஞ்சில் வந்துடும் நமக்கு. கரெக்டாக, ஸோ அதான் இங்கே பண்ணியிருக்கேன், π - 2π/3. ஸோ இதை மைனஸ் பண்ணோம்னா என்ன வருது, சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் π/3. சைன் π/3 இஸ் ஆப்வியஸ்லி இந்த ரேஞ்ச் ஆஃப் திஸ் திங். ஹென்ஸ் நம்ம இதை வந்து என்ன எழுதிக்கலாம், ஆன்சர் வந்து π/3 போட்டுக்கலாம். சரியா, சிம்பிளாக புரிஞ்சா, ஈஸியாக? ஓகே, எல்லாம் கரெக்டாக இருக்குது. ஓகே காய்ஸ், இப்போ அடுத்து 17th கொஸ்டின் பார்ப்போம். 17th கொஸ்டினும் சிமிலர் தான், டேன் இன்வர்ஸ் ஆஃப் டேன் 3π/2. சரியா, ஃபஸ்ட்டு டேன் இன்வர்ஸோட ரேஞ்ச் என்னன்னு தரணும், -π/2 to π/2 தான் டேன் இன்வர்ஸோட ரேஞ்ச். கரெக்டாக, -π/2 to π/2. 3π/2 இஸ் ஆப்வியஸ்லி அவுட் சைட் திஸ் ரேஞ்ச். சரியா, ஸோ என்ன பண்ணணும், டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணி வி நீட் டு பிரிங்க் இட் பேக் டு திஸ் ரேஞ்ச். கரெக்டாக, அப்போ எப்படி பண்ண போகிறது, டேன் தீட்டா எங்கே பாசிட்டிவாக இருக்கும், திஸ் ஏரியா அண்ட் ஐ திங்க், ஓகே, டேன் பாசிட்டிவ் இந்த ஏரியாவிலையும் இங்கேயும் டேன் பாசிட்டிவ். கரெக்டா, எஸ். ஸோ என்ன பண்ண போகிறோம், நம்மளால் கண்டிப்பாக இந்த ஏரியாவில் கொண்டு வர முடியாது. ஏன், பிகாஸ் இந்த ஏரியாவில் கொண்டு வரணும்னா நம்ம இந்த வெர்டிக்கல் ஆக்சஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். வெர்டிக்கல் ஆக்சஸ் யூஸ் பண்ணால் டேன் வந்து காட்டாக மாறிடும். சரியா, ஸோ நம்ம கண்டிப்பாக இதை தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ அப்போ அதனால தான் நான் வந்து என்ன எழுத்துருக்கேன்னா, டேன் π + 3π/4 எடுத்துருக்கேன். சரியா, இப்போ நான் பேசுகிறதெல்லாம் ஃபாரின் லாங்குவேஜ் மாதிரி இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து வீக்காக இருக்கீங்கன்னு அர்த்தம். சரியா, வேறு ஒன்றும் கிடையாது. டிரான்ஸ்ஃபர்மேஷன் தெரிஞ்சுனாக்கா இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, சிம்பிள். நான் இப்போ கேஷுவலாக சொல்கிறேன்னா அது அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயம். ஸோ தயவு செஞ்சு அதை படிக்காமல் மட்டும் இருக்காதிங்க, டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், போய் படிச்சிருங்க. ஓகே, ஸோ பேக் டு சப்ஜெக்ட், என்ன எழுதுனா, π + 3π/4 எழுதுனாமா? ஆனால் இங்கே வந்து நான் திருப்பி மாட்டிக்கிட்டேன். இப்போ π + 3π/4 எழுதுனேன், ஸோ இது வந்து இன்னும் நமக்கு ஆங்கிள் அதிகமாகிடுச்சு. கரெக்டாக, நான் இதை அதனால தான் கேன்சல் பண்ணல, நீங்களும் இதை வந்து பார்க்கணும். ஸோ என்ன ஆகிடுச்சு, ஆங்கிள் வந்து இன்னும் π/2 தாண்டி போயிடுச்சு. ஸோ என்னது, 4π + 3 7π/4 ஆகிடுச்சு, இன்னும் தூரமாக போயிடுச்சு. ஸோ அப்போ அதை கண்டிப்பாக நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. சரியா, அப்போ நம்ம ப்ளஸ் பண்ணி பார்த்தோம், வரலை. மைனஸ் பண்ணால் சுத்தமாக ஒர்க் ஆகாது. மைனஸ் பண்ணோம்னா பை கூட மைனஸ் பண்ணால் இந்த குவாட்ரண்ட்டில் வந்து இந்த குவாட்ரண்ட்டில் டேன் வந்து நெகட்டிவ். ஓகே, ஐ மீன் இந்த குவாட்ரண்ட்டில் டேன் வந்து இதுவாக இருக்கும், பாசிட்டிவாக இருக்கும். இப்போ என்ன பண்ணணும்னா, வி நீட் டு திங்க் டிஃப்ரெண்ட்லி. ஸோ என்ன பண்ணுறோம், கொஷின்லேருந்தே நான் வந்து வரேன். கொஷின்லேருந்தே π - π/4 பண்ணுறேன்.
அப்போ வரும் கரெக்டாக. டேன் பை மைனஸ் பை பை ஃபோர்னால் என்னது, மைனஸ் டேன் பை பை ஃபோர் கரெக்டு தானே. டேன் பை மைனஸ் பை பை ஃபோர்னால் இந்த குவாட்ரண்ட், அப்போ அதை என்ன எழுதலாம், மைனஸ் பை பை ஃபோர்னு எழுதலாம் கரெக்டாக. ஸோ மைனஸ் பை பை ஃபோர்னால் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், மைனஸ் டேன் பை பை ஃபோரை வி கேன் டேரக்ட்லி ரைட் இட் அஸ் டேன் ஆஃப் மைனஸ் பை பை ஃபோர். சரியா, ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா இந்த ஸ்டெப் புரியும். ஓகே, ஸோ சென்ஸ் இப்போ இது அந்த ரேஞ்சில் வந்ததுனால வி கேன் டேரக்ட்லி ரைட் இட் அஸ் மைனஸ் லெவன் பை ஐ மீன் பை பை ஃபோர். ஓகே புரியுதா, வெரி குட்டா. ஸோ அடுத்து ஒரு புது கான்செப்ட் படிப்போம் நம்ம. சரியா, இந்த இதை வந்து நான் இன்ட்ரடக்ஷனில் சொல்லலை, ஏன்னா இன்ட்ரடக்ஷனில் சொன்னால் எல்லாம் குழம்பிடும் அப்படின்றதுக்காகவே நான் சொல்லலை. சரியா, ஸோ இந்த க்வெஷ்சன் சூப்பர் க்வெஷ்சன். சரியா, கண்டிப்பாக ப்ராபபிலிட்டி அதிகம் இந்த மாதிரி க்வெஷ்சன் எக்ஸாம்ஸில் கேட்குறதுக்காக. சரியா, ஸோ க்வெஷ்சன் ஃபஸ்ட்டு புரிஞ்சுப்போம். டேன் சைன் இன்வர்ஸ் ஆஃப் த்ரீ பை ஐ மீன் த்ரீ பை ஃபைவ் ப்ளஸ் காட் இன்வர்ஸ் ஆஃப் த்ரீ பை டூ. சரியா, டோட்டலாக இது வேறு இது வேறு இது வேறு, இது வரைக்கும் நீங்கள் பார்த்ததெல்லாம் ஈஸியாக இருந்துச்சா, என்ன இருந்துச்சு, டேன் இன்வர்ஸ் ஆஃப் டேன் வரும், இல்லை டேன் இன்வர்ஸ் ஆஃப் டேன் வரும், இல்லை டேன் ஆஃப் டேன் இன்வர்ஸ் வரும், இல்லை சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் வரும், இல்லை காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ், லைக் இதுக்குள்ளே என்ன இருக்கும் அதான் இங்கேயும் இருக்கும் கரெக்டாக. இங்கே என்ன ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன் இருக்கோ அதான் உள்ளேயும் இருக்கும், பட் இந்த மாதிரி வர்றதுக்கும் ஃபுல் சான்ஸ் இருக்குது. சரியா, எப்போலாம் இந்த மாதிரி வருதோ ஒரு புது கான்செப்ட், கன்வர்ஷன் ஆஃப் இன்வர்ஸ் ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன். ஓகே, கன்வர்ஷன் ஆஃப் இன்வர்ஸ் ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன். ஸோ என்ன பண்ணணும், இப்போ சைனாக இருக்கிறத நம்ம நீட் டு கன்வெர்ட் இட் டு டேன், காட்டாக இருக்கிறத வி நீட் டு கன்வெர்ட் இட் டு டேன். ஓகே, ஸோ என்ன ப்ரொசீஜர்னால் சிம்பிள்டா, சிம்பிள்டா, உங்களோட நைன்த் மேக்ஸ் தான் இது. சரியா, ஃபர்ஸ்ட் கன்சிடர் பண்ணிக்கோங்க டேன் இன்வர்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு தீட்டா. சரியா, நம்ம இன்வர்ஸ் ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷனில் ஃபைனலாக அவுட் புட் என்ன வரும், ஒரு ஆங்கிள் தானே வரும் கரெக்டாக. ஸோ டேன் இன்வர்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு தீட்டான்னு அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ ஆப்வியஸ்லி எக்ஸ் ஈக்குவல் டு டேன் தீட்டாவா, ஓகே கீப் திஸ், ஓகே கீப் திஸ் ஆஸ் சச். சரியா, பேசிக் மேக்ஸ் என்ன சொல்லுது, டேன் தீட்டா ஈக்குவல் டு என்ன பண்ணுவோம், ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் கரெக்டாக, இல்லாட்டி பர்பண்டிகுலர் பை பேஸ்ன்னு சொல்லுவோம். சரியா, ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சி பார்த்தோம்னா பர்பண்டிகுலர் பை பேஸ்ன்னு சொல்லுவோம் கரெக்டாக. ஸோ டேன் தீட்டா ஈக்குவல் டு எக்ஸ்னாக்கா கேன் வி ரைட் இட் அஸ் டேன் தீட்டா ஈக்குவல் டு எக்ஸ் பை ஒன் கரெக்டாக. ஸோ வேர் எக்ஸ் ஈக்குவல் டு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் அண்ட் ஒன் ஈக்குவல் டு பேஸ் கரெக்டாக, எக்ஸ் ஈக்குவல் டு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் அண்ட் ஒன் ஈக்குவல் டு பேஸ். ஸோ ஆப்வியஸ்லி ஹைப்பர்டெனியஸ் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாமா, ஹைப்பர்டெனியஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் ஸ்கொயர் கரெக்டாக, அவ்வளோதான் இதுதான் விஷயம். சரியா, இப்படி பண்ணிட்டா இப்போ நான் காஸ் தீட்டா கேட்குறேன், காஸ் தீட்டா ஈக்குவல் டு ஒன் பை ரூட் ஆஃப் ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் கரெக்டாக. சிமிலர்லி சைன் தீட்டா கேட்குறேன், சைன் தீட்டா ஈக்குவல் டு எக்ஸ் பை ரூட் ஆஃப் ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். சரியா, நம்ம என்ன கேட்குறேன்னா எனக்கு வந்து வெறும் தீட்டா வேணும், அப்போ என்ன போடலாம், தீட்டா ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஒன் பை ரூட் ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் போடலாமா. அதேமாதிரி சிமிலர் தீட்டா ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் சொல்கிறேன்னா, இந்த தீட்டாவையும் இந்த தீட்டாவையும் பாருங்கள், இந்த தீட்டாவையும் பாருங்கள், டூ ஆல் திஸ் திங் ஆர் சேம், எஸ் ஆப்வியஸ்லி கரெக்டாக. தீட்டாவோட வேல்யூ மாற போகிறது கிடையாது, ஆங்கிள் வில் பி த சேம் கரெக்டாக. இந்த ஆங்கிளில் வச்சு தான் பார்க்குறோம், அப்போ சைன் எடுத்தாலும் ஒரே ஆன்சர் தான் வரணும், காஸ் எடுத்தாலும் ஒரே ஆன்சர், டேன் எடுத்தாலும் ஒரே ஆன்சர் தான் வரும். ஸோ தீட்டா இஸ் அ கான்ஸ்டன்ட், ஸோ இதுதான் நம்மளோட கீ. ஸோ வி கேன் ரைட் இட் அஸ் டேன் இன்வர்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு தீட்டா. சரியா, வேர் தீட்டா ஈக்குவல் டு திஸ் திங், தீட்டா ஈக்குவல் டு திஸ் திங், ஒரு தீட்டா ஈக்குவல் டு காட் வச்சு கண்டுபிடிங்க, சீக்கண்ட் வச்சு கண்டுபிடிங்க, காசிக் வச்சு கண்டுபிடிங்க, என்ன கேட்டாலும் வி கேன் ஈஸிலி சால்வ் லைக் திஸ். சரியா, இப்போ என்ன பண்ணுவோம், காஸோட வேல்யூ வேணும்னா தூக்கி சப்ஸ்டிட் பண்ணிடலாம். சரியா, இப்போ இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணலாமா, புரிஞ்சா திருப்பி ஒரு வாட்டி சொல்லணுமா. சி ஒன்றும் இல்லடா, கன்வர்ஷன் ஆஃப் இன்வர்ஸ் ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன் பண்ண போகிறோம். சரியா, இந்த இடத்துல நம்மளால் டேரெக்டாக ஃபார்மில் எதுவுமே அப்ளை பண்ண முடியாது. ஸோ வி நீட் டு கன்வெர்ட் தீஸ் டூ ஆங்கிள் இன்டூ டேன். சரியா, அப்போ வந்து டேன் ஆஃப் டேன் இன்வர்ஸ் ஃபார்முலாவில் போட்டு நம்ம கொண்டு வந்துடலாம் கரெக்டாக. ஸோ இதை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஒரு புது கான்செப்ட், கன்வர்ஷன் ஆஃப் ஐடிஎஃப். சரியா, அப்போ ஒரு சிம்பிள் ட்ரிக்னோமெட்ரிக் பேசிக்ஸ் தான். சரியா, ஸோ டேன் தீட்டா ஈக்குவல் டு இதுனா தீட்டா ஈக்குவல் டு எக்ஸ் பை ஒன்னு போடலாம். ஸோ விச் இஸ் பர்பண்டிகுலர் பர் பேஸ், ஸோ வி கேன் ரைட் ஹைப்போடென்யூஸ் அண்ட் வி கேன் ரைட் காஸ் தீட்டா அண்ட் சைன் தீட்டா ஃபார் தட். நமக்கு தீட்டா வந்து சேம் தான் கரெக்டாக, ஸோ தீட்டாவை நம்ம ஈக்குவேட் பண்ணிட்டோம், முடிஞ்சு. சரியா, இந்த சம் பார்ப்போம். ஸோ இங்கே என்னென்னா சைன் இன்வர்ஸ் ஏதாச்சும் ஒரு ஆங்கிள் எடுத்துக்கலாம். சரியா, எந்த ஆங்கிள்னா நீங்கள் எடுத்து ப்ரூவ் பண்ணிக்கலாம். நான் வந்து சைன் இன்வர்ஸ் எடுத்திருக்கேன். சரியா, என்னென்னா சைன் இன்வர்ஸ் த்ரீ பை ஃபைவ் ஈக்குவல் டு தீட்டா கரெக்டாக, சைன் இன்வர்ஸ் த்ரீ பை ஃபைவ் ஈக்குவல் டு தீட்டா. நான் என்ன பண்ணிட்டேன், இதை ஆல்ஃபான்னு வச்சுக்கிறேன். சரியா, ஆல்ஃபா சைன் ஆல்ஃபா ஈக்குவல் டு த்ரீ பை ஃபைவ்னு போடலாமா,
நான் டீட்டாக்கு பதில் ஆல்ஃபான்னு எடுத்துக்கிட்டேன். சரியா? சரி, அது கூட வேணாண்டா. சைன் டீட்டான்னு வச்சுக்கோ, எது கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டேன். சைன் டீட்டா ஈக்குவல் டு 3/5, புரியுதா? சைன் டீட்டா ஈக்குவல் டு 3/5. சைன் டீட்டானா என்ன? அப்போசிட் பை அட்ஜசன், அப்போசிட் பை அட்ஜசன், கரெக்டாக. ஸோ வி கேன் ஃபைண்ட் அக்கார்டிங் டு பைதாகரஸ் ட்ரிப்லெட், இந்த இடத்துல 4 வரும். இல்லாட்டி நீங்கள் வந்து சால்வ் பண்ணி கூட இங்கே 4 கொண்டு வந்துடலாம். x² ப்ளஸ் y² ஈக்குவல் டு ஹெச் ஸ்கொயர் வச்சு போட்டிங்கன்னா இங்கே 4 வந்துடும். சரி, அவ்வளோதான், இந்த ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணியாச்சா? சிம்பிள். ஸோ இப்போ உங்களுக்கு என்னென்ன வேணும்? காட்டோட வேல்யூ வேணும் அண்டு டேனோட வேல்யூ வேணும். சைனோட வேல்யூ ஆல்ரெடி கண்டுபிடிச்சாச்சு, கரெக்டாக. டேன் டீட்டா ஈக்குவல் டு என்னது? 3/4. சரியா? டீட்டா ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் 3/4. சிமிலர்லி காட் இன்வர்ஸ் ஆஃப் 3/2 என்னது? காட் இன்வர்ஸ் ஆஃப் 3/2 ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் 1/x, கரெக்டாக. காட் இன்வர்ஸ் 3/2 வேணும்னா டேன் இன்வர்ஸ் ஆஃப் 1/x பண்ணணும். அப்போ சிமிலர்லி டேன் இன்வர்ஸ் ஆஃப் 2/3 பண்ணோம்னா அப்போ காட் இன்வர்ஸ் 3/2. சரியா? என்ன பண்ணுறோம்னா சிம்பிளாக காட்டை இன் டேர்ம்ஸ் ஆஃப் டேனை எழுதுறோம். சரியா? சிம்பிள் தான், புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பேசிக் கன்வர்ஷன் தான். சரியா? அப்படி பார்க்கலாம், இல்லை நீங்கள் டேரெக்டாக காட் இங்கே இந்த ட்ரையாங்கில் அப்ளை பண்ணாலும் வந்துடும். ஓகே நா, ஸோ சைனோட வேல்யூ தெரிஞ்சிடுச்சு எனக்கு. சைன் இன்வர்ஸ் ஐ மீன் எங்கே போச்சு? சைன் 3/5 ஈக்குவல் டு டீட்டா இருக்குல்ல, தீட்டாவோட வேல்யூ தான் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 3/5. சரியா? அப்போ டேன் டீட்டா ஈக்குவல் டு 3/4 எழுதலாம். ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன், டேன் இன்வர்ஸ் ஆஃப் 3/4 போட்டிருக்கேன். ஓகே, அடுத்து காட் இன்வர்ஸ் 3/2க்கு இப்போ தான் நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சோம். டேன் இன்வர்ஸ் ஆஃப் 2/3, அதாவது சைனை இன் டேர்ம்ஸ் ஆஃப் டேனாக மாற்றுறோம், காட்டையும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டேனாக மாற்றுறோம். சரியா? இந்த மாதிரி இங்கே என்ன பண்ணுவோம், சைன் டீட்டா கண்டுபிடிச்சி காஸ் டீட்டா கண்டுபிடிச்சி டீட்டா ஈக்குவல் டுன்னு ஒரு வேல்யூ கொண்டு வந்தோம்ல, அந்த மாதிரி தான் காட் டீட்டானு போடுறோம் இங்கே. சரியா? காட் டீட்டா ஈக்குவல் டு, சரிடா விடுறா எல்லாத்தையும் மறந்துடுறேன். காட் டீட்டா என்ன? காட் டீட்டா ஈக்குவல் டு என்னது? டான் டீட்டான்னா ஆப்போசிட் பை ஹைப்போடென். அப்போ காட் டீட்டா ஈக்குவல் டு 4/3, கரெக்டாக. 4/3, ஓகே, கரெக்டு தானே. அப்போ டீட்டா வேணும்னா சொல்வேன், காட் இன்வர்ஸ் ஆஃப் 4/3 சொல்வேன், கரெக்டாக. தீட்டா வேணும்னா காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 4/3 வரும். சரியா? ஓ மை காட், ஃபுல்லாகவே நான் இங்கே 2/3 வச்சு போட்டிருக்கேன். கைஸ் சி, கான்செப்ட் நான் சொல்லி கொடுத்துட்டேன், நீங்கள் என்ன பண்ணுங்கள், நான் இங்கே வந்து 2/3 வச்சு போட்டனால எனக்கு ஆன்சர் மேட்ச் ஆகலை. சரியா? நீங்கள் கரெக்டாக இதை அப்ளை பண்ணுங்கள். சரியா? கான்செப்ட் சொல்லி கொடுத்துட்டேன் நான் உங்களுக்கு. சரியா? எப்படி கன்வெர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டேன், இதை நீங்கள் ஹோம்ஒர்க் மாதிரி எடுத்து போடுங்க. ஓகே, முடிஞ்சால் நான் இது தனியாக ஒரு வீடியோ போடுறேன். சிம்பிள் தான், நான் உங்களுக்கு திருப்பி சொல்கிறேன். இப்போதைக்கு இந்த வேல்யூஸ் எல்லாம் மறந்துருக்கேன், நான் இந்த வேல்யூஸ்லாம் எடுக்கிறப்ப மாற்றி மாற்றி எடுத்துட்டேன். 2/3 ஒரு வேல்யூ வரவே வராதுல, கரெக்டாக. சி, என்னன்னா இப்போ லாஜிக் பாருங்கள், நான் லாஜிக் சொல்லிடுறேன். சரியா? சம்மன் நீங்கள் போட்டிருங்க, லாஜிக் நான் சொல்லிடுறேன். லாஜிக் என்னென்னா, இப்போ உங்களுக்கு வந்து இந்த இடத்துல சைன் இன்வர்ஸ் ஆஃப் 3/5 இருக்குது, இதை நான் வந்து டேனை மாற்றணும். சரியா? இப்போ இங்கே என்ன சொன்ன நான், டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ், இங்கே பாருங்கள் இந்த லாஸ்ட் ஸ்டெப் தாங்க, டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு டீட்டா. சரியா? டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு டீட்டா. ஆனால் இந்த டீட்டா இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் தட் டேர்ம் அண்ட் சைன் இன்வர்ஸ் ஆஃப் தட் டேர்ம். சரியா? அப்போ நம்ம லாஜிக் என்னென்னா, டீட்டா கண்டுபிடிக்கணும், கரெக்டாக. நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு டேன் டீட்டா கண்டுபிடிச்சிட்டேன். டேன் டீட்டா ஈக்குவல் டு என்னது? 3/4, இது கரெக்ட், இது வரைக்கும் கரெக்ட், பிரச்சனை இல்லை. சரியா? அதே மாதிரி டீட்டா வேணும்னா என்னது? டேன் இன்வர்ஸ் ஆஃப் 3/4, இந்த ஸ்டெப்பும் கரெக்ட், பிரச்சனை இல்லை. சரி, நான் இதை கரெக்ட் பண்ணிடுறேன். சரியா? இந்த ஸ்டெப்பும் கரெக்ட். இப்போ என்ன வேணும் எனக்கு? டீட்டாவோட வேல்யூ தெரிஞ்சிச்சு. இப்போ எனக்கு சைன் இன்வர்ஸ் ஆஃப் 3/5க்கு என்ன வேல்யூன்னு தெரியணும், கரெக்டாக. சைன் இன்வர்ஸ் ஆஃப் 3/5 சைன் இன்வர்ஸ் ஆஃப் 3/5க்கு என்ன வேல்யூன்னு தெரியணும்னாக்கா, அதை கன்வெர்ட் பண்ணணும்னாக்கா, ஃபர்ஸ்ட் கேன் ஐ ரைட் சைன் எக்ஸ் ஈக்குவல் டு 3/5, கரெக்டாக. சைன் எக்ஸ் ஈக்குவல் டு 3/5, அதாவது சைன் டீட்டா ஈக்குவல் டு 3/5, கரெக்டாக. அப்போ டீட்டா ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் 3/5, கரெக்டாக. தீட்டா ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் 3/5, விச் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் 3/5, கரெக்டாக இல்லையா? அதுதானே நான் இங்கே சொல்லியிருக்கேன், டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு டீட்டான்னு கொண்டு வந்துட்டிங்கன்னா அந்த டீட்டா இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு சைன், கரெக்டாக. அதுதான் நான் இங்கே பண்ணியிருக்கேன். சரியா? ஸோ என்ன பண்ணிட்டேன், டேன் இன்வர்ஸ் ஆஃப் 3/4க்கு ஈக்குவல் தான் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 3/4. சரியா? நான் என்ன பண்ணிட்டேன், அப்போ டேன் இன்வர்ஸ் ஆஃப் 3/4 அப்படியே போட்டேன், புரியுதா? அதே மாதிரி க்வெஷனில் பாருங்கள், காட் இன்வர்ஸ் ஆஃப் 3/2 ஈக்குவல் டு டீட்டா. ஓகே, காட் இன்வர்ஸ் ஆஃப் 3/2 ஈக்குவல் டு டீட்டா. ஸோ கேன் ஐ ரைஸ் ரைட் டேன் இன்வர்ஸ் ஆஃப் 2/3 இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு தீட்டா, கரெக்டாக. டீட்டா ஈக்குவல் டு
tan inverse of 3 by 2 equal to theta na, obviously tan inverse of 1 by x equal to cot inverse 3 by 2 correct ah? So adanal da idu vandu 2 by 3 nu eluthirukana seriya question la irukanaala da vandirukana confuse aayta okay now so tan inverse of we can write it as 2 by 3 avladha idukapra ennadu tan x plus tan y formula apply pananum x plus y divided by 1 minus xy da solve panninga na tan inverse of 17 by 6 varum we can write it as 17 by 16 correct ah? திருப்பி ஒரு வாட்டி சொல்லணுமா ஒன்றும் இல்லைடா கன்வர்ஷன் பார்த்தோம் சரியா கன்வர்ஷன் பார்த்தோம் என்னென்னா டேன் சைன் இன்வர்ஸ் 3/5 அண்ட் காட் இன்வர்ஸ் 3/2 இப்போ நம்ம நீட் டு கன்வெர்ட் டு டேன் டீட்டா சரியா கான்செப்ட் என்னென்னா ஃபஸ்ட்டு வி லைக் வி ரைட் லைக் திஸ் எக்ஸ் ஈக்குவல் டு டேன் டீட்டான்னு எழுதிடும் சரியா அப்போ டீட்டா ஈக்குவல் டு சரியா அப்போ டீட்டா ஈக்குவல் டு கன்வெர்ட் பண்ணி இந்த சைட்லாம் கண்டுபிடிச்சோம் டேன் இன்வர்ஸ் ஆஃப் டேன் இன்வர்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு டீட்டான்னு கொண்டு வந்துடும் சரியா இப்போ இந்த டீட்டா வந்து சேம் தானே சைன் எடுத்தாலும் சரி காஸ் எடுத்தாலும் சரி காஸ் ஆப்போசிட் பை ஹைபோடென்யூஸும் சேம் தான் டேன் ஆப்போசிட் பை ஹைபோடென்யூஸும் சேம் தான் லைக் டீட்டா வில் பி சேம் ஃபார் எவ்ரி திங் கரெக்டாக இந்த வேல்யூ டீட்டாவுக்கு நீங்கள் எந்த ரேஷியோ அப்ளை பண்ணாலும் சேம் தான் சரியா சைன் 30க்கு வர வேல்யூவும் டேன் 30க்கு வர வேல்யூவும் ஒருவேளை அந்த ரேஷியோ சேமாக இருந்துச்சுன்னா வேல்யூவும் சேமாக தான் இருக்கும் கரெக்டாக ஸோ அதான் இங்கே ட்ரை பண்ணுறேன் டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டீட்டான்னு போடுறேன் இன் டர்ம்ஸ் ஆஃப் காஸ் போடுறோம் இன் டர்ம்ஸ் ஆஃப் சைன் போட்டுக்கலாம் என்ன வேணால் போட்டுக்கலாம் இந்த இடத்துல சைன் டீட்டா போட்டாச்சு சரியா ஸோ அந்த மாதிரி தான் இந்த கொஸ்டின் ஒரு வாட்டி நீங்கள் பார்த்து இதை இது பண்ணிக்கோங்க சரியா கான்செப்ட் சொல்லிட்டா நீங்களே போட்டு பார்த்துருங்க ஓகே ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி இது போதும் ஸோ லாஸ்ட்டாக 19 கொஸ்டின் பார்த்துருங்க ஐ திங்க் அந்த கொஸ்டின் உங்களுக்கு பிரச்சனை இல்லை அதை பார்த்துருங்க சரியா ஓகே போச்சு 1 மினிட் ஸோ இந்த கொஸ்டின் பார்த்து லாஸ்ட் கொஸ்டின் பார்த்துருங்க காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் 7π/6 சரியா 7π/6 இஸ் நாட் இன் த ரேஞ்ச் சரியா அப்போ என்ன பண்ணணும் ரேஞ்சில் மாற்றணும் 0 to π வெளியே இருக்குது இதை வந்து 0 to π கொண்டு வரணும் ஸோ π + π/6 மாற்றி எழுதுறேன் மாற்றி எழுதுனா வி வில் கெட் -cos π/6 சரியா இதை ஆல்ரெடி நான் பார்த்துட்டு அதனால கொஞ்சம் ஸ்பீடாக போயிட்டுருக்கேன் ஓகே ஸோ இதை என்ன எழுதலாம் -cos π/6 அகெயின் வி நீட் டு சேஞ்ச் கரெக்டாக ஏன்னா நெகட்டிவில் இருக்குது காஸை மாற்றணும் நம்ம காஸ் இன்வர்ஸ் ஆஃப் cos π - π/6 எழுதலாம் அகெயின் இதை நம்ம வந்து வி கேன் ரைட் இட் ஆஸ் 5π/6 நவ் இட் இஸ் இன் த ரேஞ்ச் கரெக்டாக ஸோ வி கேன் ரைட் இட் ஆஸ் 5π/6 ஓகே அடுத்து 20th கொஸ்டின் நீங்களே போட்டுருங்க ஓகே சிம்பிள் கொஸ்டின் தான் அதே கான்செப்ட் தான் 20th கொஸ்டின் நீங்கள் போட்டுருங்க 23 அதெல்லாம் ஈஸி ஸோ நெக்ஸ்ட்டு வி வில் டூ இட் மிஸ்லேனியஸ்